أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله وعلى ملتي على رسول الله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. في خمسة وتفي بها حر الوباء الحاطمة المصطفى والمرتضى وبناهما والفاطمة. شاه است حسين باب شاه است حسين دين است حسين دين پناه است حسين بحق خالد عثمان هارون مدد کن یا معین الدین چشتی. الحمد لله رب العالمين. الله رب العزت رحمت للعالمين راحت العاشقين مراد المشتاقين جد الحسن والحسين رازق العالمين روح الوجود حبيب الالهي معين الحق نور الله محمد رسول الله صلى الله عليه واله وسلم وشرف كرم مجد وعلم نائح قومان اولين رساله طيباوي ايمان கொள்ளக்கூடிய மகா விசேஷமான பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்தது. அவனது உபகாரங்களில் எல்லாம் மிகப்பெரிய பேருபகாரமான அர்ஹமர் ரஹீமான ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹு நாம் வாழும் காலமும் நாம் மௌத்தாகும் நேரமும் நம்முடைய கபரிலும் ஹஷ்ரிலும் ரிசாலத்த முஹம்மதியாவில் முழுமையான ஈமானும் கபூலியத்தான ஈமானும் பரிபூரணமான ஈமானின் அத்தனை பரக்காத்துகளையும் அனுபவித்த நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை நாம் சந்திக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். முஹர்ரமுல் ஹராம் இன்றைய தினம் மூன்றாவது நாள். ஹிஜ்ரா 1443 இந்த புதிய வருஷத்தில் இது முதலாவது லைலத்துல் ஜுமாவுடைய விசேஷம் பொருந்திய இரவு. விசேஷம் பொருந்திய இரவை அல்லாஹ் அவனது அடியார்களாகிய நாம் மகா விசேஷமான இடத்தில் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு செய்து விட்டான். காரணம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இடத்தில் அவரது நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அஹ்லு பைத் அத்ஹாருடைய அவுலாதுகளான அவுலியாக்கள் வரிசையில் குறிப்பாக மிகப்பெரிய குதுபுமார்களுடைய அந்த வரிசையில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய ஹலரத்துல் இலாஹியாவில் ஹபீப் அல் இலாஹி என்று அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட ஹபீப் என்று அல்லாஹுவால் சிநேகிக்கப்பட்டவர்கள் என்று உயர்ந்த ஸ்தானம் வழங்கப்பட்ட நாயிப முஸ்தபா ஹாஜா முயினுதீன் சிஷ்தியுடைய தர்பார ஆலியாவில் ஆஸ்தான குதுசியாவில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சுல்தான் தௌலியா ஹாஜா முயினுதீன் சிஷ்தியுடைய உலாமான உஷாக்கான உலாமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இந்த நிமிஷத்தில் இங்கு அல்லாஹ் நம்மை வைத்தது போல் நாம் வாழும் காலமும் நாம் மௌத்தாகும் நேரமும் நம்முடைய கபரிலும் ஹஷ்ரிலும் ஹாஜா கரீபு நவாஸ் முயினுதீன் சிஷ்தியுடைய நாலின் ஷரீஃபுடைய தஹ்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய உம்மா வாப்பாவையும் நம்முடைய அபாவ் அஜ்தாத் நம்முடைய உடன்பிறப்புகள் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய அஹ்பாவுகள் அக்ரிபாவ் அத்தனை பேரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் 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 ரப்பல் ஆலமீன் அலா மா கான யுர்ஹிமுனி அல்ஹம்துலில்லாஹ். விசேஷமான இந்த முதலாவது லைலத்துல் ஜுமாவுடைய இரவில் நாம் அவ்வல முஹர்ரமுல் ஹராமில் இருந்து பார்த்து வரக்கூடிய நாயக திருவாக்கு
ஆல முஹம்மதின் பேரில் ஹுப்பு வைப்பதுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு மகா உன்னதமானது விசேஷம் பொருந்தியது என்பதையும் அந்த சிநேகம் என்னும் ஹுப்புடைய சூரத் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் முந்தைய இரு தினங்களிலும் நாம் கண்டோம். அதே ஹதீஸ் ஷரீஃபின் ஷரஹோடு தஸ்ரீஹாத்தோடு மேலும் அல்ஹம்துலில்லாஹ் விசேஷம் பொருந்திய நாயகத்துடைய திருவாக்குகளை நாம் சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக. சையதுல் முர்சலீன் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னதமான தெய்வீக திவ்ய திருநாவால் நாயகத்துடைய திருவாக்கு வெளியாகின்றது. ஹுப்பு ஆலி முஹம்மதின் حب آل محمد صلى الله عليه وسلم يوما خير من عبادة السنة آل محمد பேரில் ஒரு தினம் محبت செய்வது வருஷம் எல்லாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை விடவும் மேலான நன்மையை மேலான خيرن கஹீராவை அல்லாஹ் தபாரக வதஆலா இடத்தில் நமக்கு பெற்று தரக்கூடியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மாஷா அல்லாஹ் சொல்லி தர்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விசேஷமான சஹாபியான அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். மாஷா அல்லாஹ் ஆல முஹம்மதின் பேரில் உள்ள ஹுப்பு எந்த அளவுக்கு உன்னதமானது உயர்வானது மகா விசேஷமானது. சைதனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித குடும்பத்தார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் மீது நாம் வைக்கக்கூடிய சிநேகம் நாம் கொள்ளக்கூடிய மஹப்பத் எந்த அளவுக்கு உன்னதம் பொருந்தியது என்பதை நமக்கு நாயகத்துடைய இந்த திருவாக்கா என்றது தெளிவாக காட்டுகின்றது தெளிவாக காட்டுகின்றது மாஷா. அதாவது எல்லா வெள்ளிக்கிழமை ராத்திரியும் மகரிப நேரம் உதயமாயிட்டா ரஹ்மத்துடைய மலக்குகள் அல்லாஹ் துனியாவுக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த மலக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு மட்டும் வர விசேஷமான மலக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க எப்போதும் வந்திருக்க மாட்டாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா முதலாவது வானத்துக்கே ஃபர்ஸ்ட் டைமா அப்பதான் வருவாங்களாம். இமாம் முஹம்மது இப்னு ஹம்பல் முஸ்னதுல் ஹதீஸ் பதிவு செய்யறாங்க. இந்த ரஹமத்துடைய மலக்கள் வரக்கூடிய வேலை என்ன? அவங்க நாம் பல தரம் இந்த ஹதீசனமும் சொல்லியிருக்கிறோம். இந்த மலக்கள் வரக்கூடிய வேலை என்ன, எப்படி வருவாங்க? தங்கத்திலான களம் எழுதுகோல் தங்க பேனாவையும் பொன்னால் ஆன பெண்ணையும் ஃபிதத் வெள்ளியான ஏடையும் கொண்டுட்டு வருவாங்க. வெள்ளிக்கிழமை ராத்திரி உதயம் ஆயிட்டா யாரு அல்லாட ஹபீபான முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுசியார் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களோ அந்த அல்லாஹ்வுடைய சாலிஹான அல்லாட ஹபீபுடைய ஆஷிக்கான அடியார்கள் பேரையும் அதுல குறிக்கிறாங்க. எதுல? வெள்ளி புஸ்தகத்துல. புக் என்ன? சில்வர் புக், வெள்ளி புக். பென் கோல்டு பென். ஏழு ஃபில்லத்து கலம் தாபு எழுதிட்டு போய் மாஷா இல்லைன்னா அல்லாடி ஹதரத் சரீட ஒப்படைக்கிறாங்க மாஷா. வெள்ளிக்கிழமை ராத்திரி ரசூல் அக்கரமான ஹபீப் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்து ஷரீஃபுடைய பரக்கத் என்ன கணக்கில்லாத முறையில் இருக்கு. அதனாலதான் நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தரங்க அக்ஸிரு அலைய ஸலாத்து யௌமல் ஜுமா, என் மீது அதிகமா ஸலவாத் சொல்லுங்க ஜுமாவுடைய தினம் வந்துட்டா இரவும் பகலும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹுப்பு ஆல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீது ஹுப்பு வைக்கிறதுக்கும் ஸலவாத்து ஷரீஃபுக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குது. இது வருஷத்துல முதலாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி. அதனால என்ன, சலவாத்துடைய மகத்துவத்தை நாம்
ख्वाजा मोइनुद्दीन चिश्तियुडैय खुसूसी मदद इनायत कोंडु नाम तेरिंदु कोल्वदोडु सलवात शरीफुक्कुम आल मुहम्मदिन मीदु हुब्बु वैक्किरदुक्कुम எவ்வளவு ரொம்ப ஆழமான டீப்பான தாலுக் நிஸ்பத் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் பல குழப்பங்களுக்கு ஒரு விசாலமான தாராளமான தீர்வு கிடைக்கும். இன்று பல பேரும் என்ன ஆல முகமதுடைய பராத்திபாத் என்னன்னு சொல்லி உணர்ந்து கொள்ளாத காரணத்தாலதான் பலவிதமான குழப்பங்களுக்கு ஆளாகி போறாங்க. அந்த மாதிரியான குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவான ஆன்சர் கிடைக்கும், தெளிவான ஆன்சர் உண்டாகும். ஆல முஹம்மது மீது ஒழுங்காபடி தூங்கி விழுவேன். ஆல முஹம்மது மீது ஹுப்பு வைக்கிறதுக்கும் சலவாத் ஷரீஃபுக்கு இடையில எந்த அளவுக்கு ஆழமான தொடர்பு இருக்குது இது நமக்கு யாரு சொல்லி தரா? யாரோ ஒரு இமாம், யாரோ ஒரு சூஃபி, யாரோ ஒரு வலி, ஒரு ஷேக் அப்படி சொல்லி தரல. இமாமுல் ஆலமீன், இமாமுல் அம்பியாய் வல் முர்சலீன், இமாமுல் கௌனைன் வஸ்ஸக்லைன், இமாமுனா இமாமுல் ஆலம் سيدنا محمد رسول الله صلى الله عليه واله وسلم وصرف كرم مدد والله நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி தராங்க. ஆல முஹம்மதின் மீது ஹுப்பு வைக்கிறதுக்கும் ஸலவாத் ஷரீஃபுக்கும் இடையில எவ்வளவு ஆழமான தொடர்பு இருக்குன்னு சொல்ல அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன வெள்ளிக்கிழமை இரவு லைலத்துல் ஜுமாவுடைய இரவுல என்ன ஸலவாத் ஷரீஃபுடைய மகத்துவங்களை நாம முதல்ல பார்க்கணும். பிரபலமான சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு ஔஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு ஔஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாஷா அல்லாஹ் ரிவாயத் செய்றாங்க. ஒரு முஸ்லீம் ஒரு சலவாத் ஷரீஃப் ஓதுவாரே ஆனால் ஒரு சலவாத் ருஹுல் வஜூத் ஹபீபுல்லாஹ் நூருல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமது வல்லம் ஹதரத்துல் குதுசியார் மீது அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சையிதுனா முஹம்மதி வஅலா ஆலி சையிதுனா முஹம்மதின் கமா துஹிப்பு வதர்லா பி அன் துஸல்லி அலைஹி. ஒரு சலவாத் ஷரீஃப், ஒரு சலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மது வஅலா ஆலி சையிதுனா முஹம்மது, ஒரு சலவாத் ஷரீஃப் ஒரு முஸ்லிம் சொல்வாரே ஆனால் ஒரு நபர் ஒரு சலவாத் சொல்வாரே ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த ஒரு சலவாத்துடைய பரக்காத்தை எந்த அளவுக்கு விசாலமாக்கி இருக்கிறான்னு சொன்னா ஜென்னத்தில சொர்க்கத்துல 70,000 மலக்குகள், ஒரு மலக்கு இல்ல இத்தனை மலக்கு 70,000 மலக்குகள் மாஷா அல்லாஹ், 70 அல்ல 700 அல்ல 7,000 அல்ல 70,000 மலக்குகள் சொர்க்கத்துல என்ன அந்த நபருக்காக அந்த நபர் மீது சோபனம் அந்த ஒரு சலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இந்த பூமியில ஒரு சலவாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சொன்னவர் பேர்ல 70,000 மலக்குகள் சலவாத் சொல்றாங்க மாஷா அல்லாஹ் எங்க சொர்க்கத்துல. விளங்குதா? ஒரு ஆளு துணியால என்ன இந்த பூமியில இருந்துகிட்டு அல்லாஹ்வுட ஹபீபான நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் குதுசியாக்கு ஒரு ஸலவாத் காணிக்கையாக்கினா ஒரு ஸலவாத் ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வதர்லா அன் துஸல்லி அலைஹி. மாஷா அல்லாஹ், சொர்க்கத்தில் 70,000 மலக்குகள்
ரஹமத்துல்லாஹி அலைஹி நம்ம பேர்ல போய் ஸலவாத் சொல்றாங்க. ஸலவாத் ஒரு அல்லாஹ்வுடைய அபுதுடைய நிஸ்பத் எங்க கொண்டு போயிடுது, சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுது இமீடியட்டா. துனியால வாழும் பொழுதே சொர்க்கத்துல அவர் என்ன பிரபலம் ஆகிறார், சொர்க்கத்துல மஷூர் ஆகிறார், சொர்க்கத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டுறார். அது ஒரு ஆளு ரெண்டு ஆளுக்கு மத்தியில இல்ல, 70,000 ரஹமத்துல்லாஹி மலக்குகள். இதன பேரு 70,000 ரஹமத்துல்லாஹி மலக்குகள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பேர் தௌஃபீக் செய்யறா. ஒரு நாளைக்கு நாம என்ன அதிகம் அதிகம் சையதுல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் குதுஸியார் மீது நாம் ஸலவாத் ஸலாம் சொல்லக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தாயமாக்கி தரணும். ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் சொல்லக்கூடிய ஸலவாத் என்பது சொர்க்கத்தின் கதவுகள் நமக்கு திறந்து தரக்கூடியது. மாஷா அல்லாஹ். ஸலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஆகிரத்தையே ஆகிரத்துடைய ஆகிபத்தையே ஹசனாத்தாக ஆக்கும்போது துனியா சும்மா விடுமா? ஆகிரத்து மாதிரி ரொம்ப கடுமையான சுச்சுவேஷன் ஒண்ணும் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு என்ன பயங்கரமான ஒரு நேரமே ஆகிரத்து தான். அங்கேயே சலாமத் ஆகும் போது, கியாமத்தே சலாமத் ஆகும் போது, அப்ப துனியா என்ன அவருக்கு ராகத் ஆகாம இருக்குமா? ஆட்டோமேட்டிக்கா துனியாவும் சேர்ந்து ராகத் ஆயிடுது. அப்போ சலவாத் என்பது மாஷால என்ன தூக்கம் வந்து அர்த்தம் கேட்கணும். சலவாத்ன்றது என்ன மாஷால அல்லாஹ்வுடைய ஒரு அடியானுடைய துனியாவையும் ஆகிரத்தையும் அவனுக்கு சந்தோஷமாக்கி தரக்கூடிய ஒரு மகா உன்னதமான வதீஃபா ஸலவாத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா ஸலவாத்தும் கமா துஹிப்பு தாதி ஸலவாத், எல்லா ஸலவாத்தும் மாஷா ஸலவாத்து யாகூதியா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், துனியால நம்ம ஒரு ஸலவாத் ஓதும்போது நாம செய்யறோம் அதுடைய பவர் என்ன நமக்கு தெரியல. சலவாத் ஓதுற ஆளுக்கு என்ன நாம என்ன சொல்றோம் நம்முடைய நாவல. சைதுனா அமீர் முஃமினீன் மூலல் ஆலமீன் அலி கரம் அல்லாஹ் வஜஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயான் செய்யறாங்க, நீ சலவாத் ஓதும் போது அல்லாஹ்வோட நீ பேசுற. இது நீ அல்லாஹ்வோட ஹபீபான நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்முல் ஆலத்தின் மீது நீ சலவாத்து ஓதும் போது நீ அல்லாஹ்வோட பேசுற. நீ யாருக்குள்ள டாக்கிங் பண்ற? அல்லாஹ்வோட. மாஷா அல்லாஹ்வோட பேசுற. காரணம் என்ன? எப்படி சலவா சொல்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம், யா அல்லாஹ் நீ சலவாத்து ஸலாம் சொல்வாயாக. எங்களுடைய எஜமானான நாயகமான ஒரு ஹபீபான ரசூலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல, அவர்கள் ஆள் பேர்ல செய்யக்கூடியதாக இருக்குது எது? ஸலவாத்துல் கரீம். அல்லாஹ்வோட நம்ம பேசக்கூடியதா இருக்குது மாஷா அல்லாஹ். ஸலவாத் ஓதுற ஒரு ஆளுக்கு என்ன கவலை வராது, ஹம்மு வராது, கம்மு வராது, ஹுசுன் வராது. ஏன்பா அல்லாவோட பேசினாலும் கவலை வருமா? அடே இல்லாஹி மாஃபி சமாவாத்தி வல்லாரும், வானம் பூமி அதுல உள்ளது அத்தனையும் அவனுக்கு சொந்தமானது. அவன் தான் ஜப்பார், அவன் தான் முத்தக்கபீர். ஜப்பார் முத்தக்கபீரான ஹாலிகான ராசிகான வஹாபான ஃபத்தஹான ஹையுல் கையுமான ரப்புல் இஸ்ஸத்தான அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஜல்ல ஜலாலஹு. அவனோடு மாஷால்லா முஹாதசா சம்பாஷனை பேச்சு, அவனோடு பேசிக்கிட்டு எல்லாம் யார் வசம் இருக்குதோ, எல்லாம் யார் நமக்கு தரணுமோ, எல்லாவற்றிலும் யாருக்கு அதிகாரம் இருக்குதோ, எல்லாவற்றையும் யார் இல்லாமல் இருந்து உண்டாக்குனானோ, எல்லாவற்றுக்கும் யார் உரு கொடுத்தானோ, தூங்கினா உதவாங்க, எல்லாவற்றுக்கும் யார் உயிர் கொடுத்தானோ உரு கொடுத்தானோ, அந்த நாயனோட நாம பேசிக்கொண்டு இருக்கும்போது என்ன நமக்கு கவலை வருமா?
அருமாங்க ஒரு கானம் வராது, ஒரு கானம் வராது. புரியுதா? நம்ம ரப் யாரு? மாலிகுல் முல்க், சர்வலோகத்துக்கும் சொந்தக்காரன், சர்வலோகங்களுக்கும் சொந்தக்காரன். அவன் அத்தனையும் ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தான் இருக்கு. அப்படி உள்ள இலாஹுல் ஆலமீனோடு நாம் பேசிக்கொண்டு, நாம் கலாம் செய்து கொண்டு, முகாலமத் பண்ணி கொண்டு அவனோடு நாமோ சலவாத் ஷரீஃப் ஓதக்கூடிய அந்த நிலையை, அந்த ஹாலை ஆரிஃபிங்கிறான ஞானவான்கள் சொல்றாங்க மாஷா அல்லாஹ். அது என்ன? அது முஹாயனாவுடைய ஹாலுங்கிறாங்க. முஹாயனா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன காணக்கூடிய நிலங்கிறாங்க சலவாத் உதவ நில. முஹாயனா செய்யறது தசோஃபுல மாஷா அல்லாஹ் என்ன முஷாஹதா முராக்கபா முகாஷஃபா முவாஜஹா அப்படி பல மர்த்தபாக்கள் இருக்குது. அதுல சலவாத் ஷரீஃப் ஓதக்கூடிய அந்த நிலையை சொல்லும் போது சில ஆரிஃபின்கள் அதை முஹாதராங்கிறாங்க. அல்லாஹ் ஹுதூர் ஆகக்கூடிய சலவாத் ஓதக்கூடிய அடியானுக்கு அல்லாஹ் கடையில் உள்ள எல்லா திரைகளும் எல்லா ஸ்கிரீனும் எல்லா ஹிஜாபுகளும் நீங்கி அல்லாவோடு அவன் உரையாடக்கூடிய, அல்லாவோடு பேசக்கூடிய உன்னதமான அந்தஸ்துக்கு என்ன அவன் அல்லாஹ் உயர்த்தக்கூடிய மர்த்தபாவா இருக்குது. ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுசியா மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் மீது என்ன நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துல் கரீம் ஆஷா. அப்ப இவ்வளவு விசேஷம் பொருந்து இந்த ஸலவாத் ஷரீஃப் ஸலவாத்துன்னு ஒண்ணு, ஸலவாத்துன்னு ஒரு விஷயம். இப்ப சலாத்துன்னு ஒரு விஷயம் இருக்குதுல, சௌமுன்னு ஒரு விஷயம் இருக்கு, ஜகாத்து ஒரு விஷயம் இருக்கு. இப்படி சலவாத்துங்கிற ஒரு விஷயம், ஒரு அமல் முதல் முதல் அல்லாஹ் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றான்? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமாவில் இருக்கும் போது சலவாத் சப்ஜெக்ட் வரல. இது நாயகம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவில் இருக்கும் போது சலவாத் சப்ஜெக்ட் வரல. புரியுதா? சலவாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த உன்னதமான அமல் சம்பந்தமான சப்ஜெக்ட், அந்த அமல் அல்லாஹ் எப்போ ஹுக்கும் செய்யறான்? பாதல் ஹிஜ்ரா சையிதுல் அவலீன் வல் ஆகிரீன் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவராக்கு ஹிஜ்ரத் ஆன பிறகு நாயகம் மதீனா முனவராக்கு ஹிஜ்ரத் ஆன பிறகு ஹிஜ்ரி நாலாவது வருஷம், ஹிஜ்ரி நாலாவது வருஷம் ஷஅபான் மாதம் பிறை அஞ்சு யோமுல் இத்னைன் திங்கக்கிழமை அன்னைக்குத்தான் இன்னல்லாஹ வ மலாஇகதஹு யுஸல்லூனா அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ سلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الله جل الله جل مجده صلوات الشريف உடைய அமலுக்கான உத்தரவு, ஹுக்கும், கட்டளை, இஜாசத் செய்யக்கூடிய இந்த ஆயத்து ஷரீஃப் எப்போ நாசில் ஆகுது? ஹிஜ்ரா நாலாவது வருஷம். அது வரைக்கும் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ல தெரியும், சலாம் பழக்கத்தில் இருக்குது. காரணம் என்ன? நாயகம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவில் இருக்கும் போது ஹிஜ்ரத் போயிட்டு வந்தாங்க, மேராஜ் ஷரீஃப் போயிட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் ஷரீஃப் போயிட்டு வந்த உடனே சலாத்து கடமை ஆயிடுச்சு. அப்ப சலாத்துல மாஷா அல்லாஹ் தஷஹுத் வந்துருச்சு, அத்தஹியாத் வந்துருச்சு, தஷஹுத்ல அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி சலாம் வந்துருச்சு, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி சலாம் வந்துருச்சு.
அப்ப சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றது எப்படின்னு சொல்லி தெரிய வந்துருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சலாம் சொல்ல சஹாபாக்களுக்கு தெரிய வந்துருச்சு. சஹாபாக்கள் சலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ்க்கு மக்கால இருக்கும் போது. ஆனா சலவாத்துங்கிறது மாஷா அல்லாஹ் அப்படி ஒண்ணு இருக்குது, அப்படி நான் ரசூலுல்லாஹ் பேர்ல சலவாத்து சொல்லணும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மக்கத்துல ஓபன் ஆகல. நாயகம் மதீனா முனவராக்கு வந்து நாலு வருஷம் கழிச்சு, நாலாவது வருஷத்துல மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் நடக்கும்போது ஷஹபான் மாதம் பிறை அஞ்சு அன்னைக்குதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை நாசராக்கு, இன்ன அல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனும் அவனது மலக்குகளும் அல்லாஹ்வுடைய ரசூலான ரசூல் ஆக்கிரமான ஹபீப் ஆலமான நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ம முதலியவர்களும் ஹதரத்துல் குதுஸ் யார் மீது என்ன ஸலவாத் சொல்றாங்க. யாரெல்லாம்? அல்லாஹ்வும் மலக்குகளும், அல்லாஹ்வும் மலக்குகளும். ஆகையால ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமது தய்யிபாவை விசுவாசம் கொண்ட மூமினின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நீங்களும் ஸலவாத்தும் சொல்லுங்க சலாமும் சொல்லுங்க. நீங்க ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த சலாமோடு ஸலவாத்தும் சேர்த்து சொல்லுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அம்ரு முத்லகா இருக்குது மாஷாஅல்லாஹ், இங்க அம்ரு முத்லக், சலவாத்தும் சலாமும் சொல்லுங்க. ஆல்ரெடி சலாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க, அந்த சலாமோடு சேர்த்து நீங்க என்ன செய்யுங்க, சலவாத்தும் சொல்லுங்க, சலவாத்தும் சொல்லுங்க. அப்ப மாஷா அல்லாஹ் சஹாபாக்களுக்கு என்ன ஆயத்து நாசிலான உடனே ரசூலுல்லாஹ் பேர்ல எப்படி சலவாத்து சொல்றது? சலாம்னா நம்ம சொல்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், சலவாத்து எப்படி சொல்றது? அப்ப சஹாபாக்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் முனவராக்கு மஸ்ஜித் நபவி ஷரீஃப் வந்து என்ன கண்மணி நாயத்துல சன்னிதானத்துல கேக்குறான், கைஃப நுஸல்லி அலைக யா ரசூலுல்லாஹ், நாயகமே தாங்கள் மீது எப்படி சலவாத்து சொல்றது எஜமானே, எப்படி சலவாத்து சொல்றது நாயகமே, சலவாத்துனா என்ன, எப்படி சலவாத்து ஓதுறது ரசூலு யா ரசூலுல்லாஹ், புரியுதா? சஹாபாக்கள் கேக்குறான் கைஃபனு சொல்லி அலைக்கு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உத்தரவு கொடுத்துட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே ஈமான்தாரிகளே, யாரு பேரு ஈமான மூமினத்தை அல்லாஹ் கூப்பிடுறான், முஸ்லிம கூப்பிடல அல்லாஹ், யார் அல்லாஹ் கூப்பிடுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு தான் அல்லாஹ் கிதாப் செய்யறான், யா அய்யுஹன் நாஸ்னு கூப்பிடல, யா இபாதின்னு கூப்பிடல, புரிஞ்சா, யா பனி ஆதம்னு அல்லாஹ் கூப்பிடல, ஆதத்துடைய மக்களேன்னு கூப்பிடல, அல்லாஹ்வுடைய அடியார்களேன்னு கூப்பிடல, ஓ மனித சமுதாயம் கூப்பிடல, முஸ்லிம்களே கூப்பிடல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கை விசுவாசம் கொண்ட உண்மை விசுவாசிகளே, உண்மை விசுவாசிகளே, உண்மை விசுவாசிகளே, ஒழுங்கப்படி ஒழுங்கப்படி, உண்மை விசுவாசிகள் இருப்பாங்க. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா இங்க யார கூப்பிடுறான், உண்மை விசுவாசிகளே மூமினின்களே நல்லா கூப்பிடுறான், ஒழுங்கா புடி அடே, ஒழுங்கா புடி, தூக்கம் தான் கொடுத்து, உண்மை விசுவாசிகளே நல்லா கூப்பிடுறான் மாஷா.
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. ஏற்கனவே சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, சலாமோட சேர்த்து இப்போ சலவாத்தும் சொல்லுங்க. இப்போ சஹாபாக்களுக்கு என்ன சலவாத்த ரசூலுல்லாஹ் பேர்ல எப்படி சொல்றது? உடனே மாஷால்லா என்ன சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத் ஷரீஃபுக்கு வர்றாங்க. வந்து கேட்டா கைஃபனு சொல்லி அழைக்கா ரசூலுல்லாஹ், நாயமே தங்கள் பேர்ல எப்படி சலவாத்து சொல்றது? நாங்க தங்கள் பேர்ல எப்படி இதுமான செலவாத்து சொல்லணும்? உடனே இதுமான செல்லாசனும் சொல்லி கொடுக்குறாங்க, தல்கீன் பண்றாங்க சஹாபாக்கள். அல்லாஹும சொல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மத் கமா சொல்லி தாலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் என்ன ஹமீது மஜீத். நல்ல புரியும், சப்ஜெக்ட் முக்கியமான கடை இதுதான். அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மூமின்களை செலவாத்து சொல்லுங்கன்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நாயமே கைஃபனு சல்லி அலைக்க யா ரசூலுல்லாஹ். ஜாமியு சஹீஹுல் புகாரில வரக்கூடிய பிரபலமான ஹதீஸ் இது மாஷாஅல்லாஹ், ரவாஹுல் புகாரி. சஹாபாக்களுடைய சுவால் எப்படி இருக்குது? கைஃபனு சல்லி அலைக்க யா ரசூலுல்லாஹ், தாங்கள் பேர்ல அலைக்க, தாங்கள் பேர்ல உங்க பேர்ல நாங்க எப்படி செலவாத்து ஓதணும், எப்படி சொல்லணும்? புரியுதா? நல்லா விளங்குதா? இந்த காலத்துல முக்கியமா இந்த ஹதீஸ விளங்கணும், இஹ்வத்துல் ஈமான் குறிப்பாக உலமாவும் ரொம்ப முக்கியமா விளங்கணும். இது பலவிதமான குழப்பங்களுக்கு தெளிவான தீர்வு. நம்முடைய முரீதுங்கள் இந்த ஹதீஸ என்ன ஹுசூர் கரீம் நவாஸ் ஃபைசான்ல ரொம்ப தெல்ல தெளிவா என்ன பைஹாக் பண்ணி வச்சு விளங்கணியது. காரணம் என்ன? கைஃபனு சல்லி அலைக்க யா ரசூலுல்லாஹ், அலைக்க தாங்கள் பேர்ல நாங்க எப்படி செலவாத்து சொல்லணும் நாயகமே சஹாபா கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி கொடுக்கணும்? அல்லாஹு சல்லி அலா முஹம்மதுன் ஓதுங்க, அப்படித்தான் சொல்லணும். எதுமா அப்படி சொல்லல, அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வால ஆலி முஹம்மதின். தங்கள் பேர்ல எப்படி செலவாத்து ஓதணும் நாயகமேனு கேட்கும் போது நாயகம் என்ன செய்யறாங்க? அவர்கள் பேர்ல மட்டும் செலவாத்து ஓத படிச்சு கொடுக்கல, நீங்க ரசூலுல்லாஹ் பேர்ல செலவாத்து ஓதுறதாக இருந்தால் அது ஆல முஹம்மது பேர்லையும் ஓதி ஆகணும். ரசூலுல்லாஹ் நீங்க சிநேகம் கொள்றதாக இருந்தால் ஆல முஹம்மதையும் சிநேகிக்கணும். ரசூலுல்லாஹ் நீங்க தாலீம் செய்யறதாக இருந்தால் ஆல முஹம்மதையும் தாலீம் செய்யணும். ரசூலுல்லாஹ் இக்ராம் செய்யறதாக இருந்தால் ஆல முஹம்மது இக்ராம் செய்யணும். புரியுதா? கைஃபனு சல்லி அலைக்க யா ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் நாயகமே தாங்கள் மீதும் தங்களுடைய குடும்பத்தார் பேர்லையும் எப்படி செலவாத்து அப்படி கேட்கல. அவங்க என்ன அப்படி கேட்கல, கைஃபனு சல்லி அலைக்க யா ரசூலுல்லாஹ், நாயகமே யா ரசூலுல்லாஹ் தாங்கள் பேர் நாங்க எப்படி செலவாத்து சொல்லணும்? அல்லாஹும சல்லி அலா முஹம்மத் சொல்லுங்க, சல்லல்லாஹு அலைக்க யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, அப்படி சொல்லி தரல. சலதான சொல்ல அப்படி சொல்லி தரல. என்ன செய்யறாங்க? அல்லாஹும சல்லி அலா முஹம்மத் வாலா ஆலி முஹம்மத். நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தர்றாங்க, நீங்க சலவாத்து ஓதுறதுன்னு சொன்னா என் பேர்ல மட்டும் ஓதுனா அது சலவாத்து அல்ல, என் ஆள் பேர்லையும் சேர்த்து ஓதுனாதான் சலவாத்து காமினா, அப்பதான் அது சலவாத்து ஆகும். அல்லாஹும சல்லி அலா முஹம்மத் ஓதுனா என்ன அது ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்த செலவாத்து ஆகாது. ரசூலுல்லாஹ் செலவாத்து எப்படி ஓதணும்னு கேட்ட சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் படிச்சு தரக்கூடிய அந்த விதம் எப்படி இருக்குது, அந்த முறை எப்படி இருக்குது? அல்லாஹும சல்லி அலா முஹம்மத் வாலா ஆலி முஹம்மத், அல்லாஹும சல்லி அலா முஹம்மத் வால ஆலி முஹம்மத்.
காரணம் என்ன? ஆல முஹம்மது பேர்ல சலவாத்து சொல்லா காட்டி அது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத்துல் கரீம் பேர்ல சொன்ன சலவாத் ஆகாது. ஆல முஹம்மது யாரு மாஷா அல்லாஹ், ஆல முஹம்மது யாருன்னு சலதால அவர்கள் நம்ம காட்டி தர்றாங்க. உம்முல் மூமினீன் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்முல் மூமினீன் உம்மு சல்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ரெண்டு உம்மா உம்மஹாத்துல் மூமினீன்ல ரெண்டு பேர் மூமின்களான நம்முடைய உம்மா மார்ல ரசூலுல்லாஹ்வுடைய அருமையான திரு மனைவி மார்கள் ரெண்டு நம்முடைய உம்மா மாறு அறிவிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். சஹி முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, முஸ்லிம் அஹமத் ஹதீஸ் வருது, ஏராளமான கிரந்தங்களையும் பதிவு செய்யப்பட்ட விஷயமா இருக்குது. ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீபுல் இலாஹி நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம ஜதுவர் நாயம் அவர்கள் ஒரு நாள் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷால் வச்சிருந்தாங்க, பிளாக் கலர் ஷால், கருப்பு ஷால். அந்த ஷால்ல ஒட்டகைக்கு மேல என்ன உட்காரும் போது ஒரு தொட்டி மாதிரி ஒண்ணு வைக்கிறது உண்டு, அதுக்கு ஃபார்சில பேர் கஜாவா, ஃபார்சி பேரு கஜாவா, உருதுல பேர் கஜாவா தான். அந்த கஜாவாவுடைய நக்ஷா படம் போட்டது கருப்பு ஷாலு, அந்த நக்ஷா படம் என்ன சிவப்பு நிறத்துல போட்டது, சிவப்பு நிறத்துல, அதாவது சித்திரம் அல்ல உருவம் அல்ல, கஜாவா மட்டும் தொட்டி மட்டும் போட்டது, ஒட்டகை உருவம் போட்டு போடல, கேமல் உருவம் இல்ல அதுல, கஜாவுடைய சூரத் மட்டும் நக்ஷா மட்டும் போட்ட சிவப்பு நிறத்துல நக்ஷா போட்ட அந்த ஷால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போத்தி இருந்தாங்க. அந்த ஷாலை போத்தி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையிதா ஃபாத்திமா நாஹி கூப்பிட்டாங்க. நாயகம் அவர்கள் தனக்கு முன்னாடி வச்சுக்கிட்டாங்க. சையிதனா ஹசன் நாயகத்தை கூப்பிட்டாங்க, தனக்கு ஒரு பக்கம் வச்சாங்க. சையிதனா இமாம் ஹுசைன் நாயகத்தை கூப்பிட்டாங்க, மறுபக்கம் வச்சாங்க. சையிதனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு கூப்பிட்டாங்க, தன் முபாரக்கான பின்னாடி வச்சாங்க. அந்த கருப்பு ஷாலால போர்த்தி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஹிரங்க யாலான் செஞ்சாங்க. அல்லாஹ்ட யாரு பேசுறாங்க? அல்லாஹ்ட, அல்லாஹும்மா நாயனே ஹாவுலாய் அஹ்லு பைத்தி, யாரா இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய அஹ்லு பைத்துகள், புரிஞ்ச, என்னுடைய ஆள், என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் யாரு? சையிதா ஃபாத்திமா நாயகி, சையிதனா அலி நாயகம், சையிதனா ஹசன் நாயகம், சையிதனா ஹுசைன் நாயகம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்பதை டிக்ளேர் பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் யாரும் டிக்ளேர் பண்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் யார் அறிவிக்கிறார்? குடும்பத்தில் மற்றொரு அங்கமான, குடும்பத்தில் மற்றொரு ஜுசுவான ரசூலுல்லாஹ்வுடைய அஸ்வாஜு முத்தஹரா பரிசுத்தமான திரு மனைவிமார்களான உம்மஹாத்துல் முஃமினீன்கள்ல ரெண்டு பிரபலமான நாயகிமார்கள் உம்மினா ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா, உம்மினா உம்மு சல்மா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா, ரெண்டு பேர் மாஷால ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூல்லா தன் குடும்பம் யாருன்னு காட்டுறாங்க, ஆள் யாருன்னு காட்டுறாங்க, இவங்கதான் என் குடும்பம், இவங்களோட வாரிசு குடும்பம், இமாம் ஹசன் ஹுசைனுடைய அவுலாதுகள். இப்ப ஹாஜா முனு திஷ்தியார் ஹுசைன் ஹசன் சாதாத் ஆலு அஹ்லு பைத், ரசூல் அலைஹி வஸல்லம் ஆலு அஹ்லு பைத், நாஹூர் ஜமா யார் ஆலு அஹ்லு பைத், ஷாஹி இமாம் யார் ஆலு அஹ்லு பைத், ரிஃபா ஷேக் யார் ஆலு அஹ்லு பைத், மௌலா அல்-புகாரி ஜதி யார் ஆலு அஹ்லு பைத். விளங்குதா? புரிஞ்சா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவாத்து தங்கள் பேர்ல எப்படி சொல்லணும் யார சொல்லலான்னு கேட்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்கல.
என்ன சொல்லி தர்றாங்க என் பேர்ல நீங்க டேய் தூங்குற உன்கார் நீங்க மோதுக்குள்ள போய் நீ ஆடுறது உனக்கு தெரியாது எப்போதுமே அதாவது என்ன என் பேர்ல நீங்க செலவாத்து சொல்வதாக இருந்தால் என்னுடைய ஆள் பேர்ல நீங்க செலவாத்து சொல்ல